பிரேசிலில் ராணுவ தளபதி ஜூலியோ சீசர் அருடாவை அதிபர் லுலாட்டா சில்வா அதிரடியாக நீக்கியுள்ளார். பிரேசில் நாட்டின் அதிபராக லுலாட்டா சில்வா அண்மையில் பதவியேற்றார். தேர்தலில் முறைகேடுகள் செய்து லுலாட்டா சில்வா வெற்றி பெற்றதாக குற்றஞ்சாட்டி முன்னாள் அதிபர் போல்சனாரோவின் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிபர் மாளிகை, நாடாளுமன்றம், உச்சநீதிமன்றத்தில் போல்சனாரோ ஆதரவாளர்கள் அத்துமீறி நுழைந்து வன்முறையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து தனது பாதுகாவலர்களை அதிபர் லுலாட்டா சில்வா நீக்கினார். இதன் தொடர்ச்சியாக ராணுவ தளபதி ஜூலியோ சீசர் அருடாவையும் அதிபர் நீக்கியுள்ளார். புதிய அதிபர் லுலாட்டா சில்வாவை பதவியிலிருந்து ராணுவம் வெளியேற்ற வேண்டும் என போல்சனாரோ தரப்பு வலியுறுத்தி வந்தது. இந்த சூழ்நிலையில் ராணுவ தளபதியை நீக்கிவிட்டு புதிய தளபதியை அதிபர் நியமித்துள்ளார். சென்னையில் குடியரசு தின விழாவுக்கான இரண்டாவது கட்ட ஒத்திகை நடைபெற்றது. நாட்டின் குடியரசு தினம் வரும் 26ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னையில் தேசிய கொடி ஏற்றும் நிகழ்வுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஊறுகாய் வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்ல, சம்பாதிக்கவும் தான். இவரு ஊறுகாய் பிசினஸ் பண்ணி மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இதையொட்டி மெரினாவில் உள்ள காமராஜர் சாலையில் இரண்டாவது கட்ட ஒத்திகை நடைபெற்றது. மிடுக்கான உடையணிந்து வீரர்கள், காவல்துறையினர், மாணாக்கர்கள் ஆகியோர் அணிவகுப்பில் பங்கேற்றனர். கொரோனா காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெறாத கலை நிகழ்ச்சிகள் நடப்பு ஆண்டு நடத்தப்பட உள்ளன. இதில் பங்கேற்கும் மாணாக்கர்கள் காமராஜர் சாலையில் நடனமாடி ஒத்திகை பார்த்தனர். மெரினாவில் உள்ள காந்தி சிலை அருகே மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெறுவதால் இந்த ஆண்டு குடியரசு தின கொண்டாட்டம் உழைப்பாளர் சிலை அருகே நடைபெறவுள்ளது. விழாவில் 20 துறைகளைச் சேர்ந்த வாகனங்களும் அணிவகுப்பில் பங்கேற்க உள்ளன. ஊறுகாய் வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்ல, சம்பாதிக்கவும் தான். இவரு ஊறுகாய் பிசினஸ் பண்ணி மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.